கேரள போக்குவரத்து துறையால் ஏழு முறை அபராதம் விதிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் கல்லூரி மாணவியை இடித்து தள்ளி காயப்படுத்தியிருக்கிறார். நடவடிக்கை பாயுமா? நான் ஒரு சக்கரத்தில் தான் போவேன் என்று மாணவியின் முன்பாக கெத்துக்காட்ட நினைத்த இளைஞர் முன்னால் சென்ற மற்றொரு மாணவி மீது மோதி விழக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தான் இவை. இளைஞர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்லம்பலம் பகுதியை சேர்ந்தவர் நௌஃபல். இவர் அவ்வப்போது பைக் சாகசத்தில் ஈடுபட்டு அதை சமூக வலைதளங்களிலும் பதிவேற்றி எத்துக்காட்டி வந்துள்ளார். இவர் மீது கேரள போக்குவரத்து காவல்துறையினர் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஏழு முறை அபராதம் விதித்து பைக்கையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்புதான் 20,000 ரூபாய் அபராதம் கட்டி இவருடைய பைக்கை வெஞ்ஞாறு மூடு காவல் நிலையத்திலிருந்து மீட்டு வந்துள்ளார். பைக் கிடைத்த 2 நாட்களில் மீண்டும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளார் நௌஃபல். கடந்த வியாழக்கிழமை கல்லூரி மாணவிகள் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் முன்பு கெத்து காட்டுவதற்காக திடீரென்று ஒரு சக்கரத்தில் பயணித்தபடி பைக் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் கட்டுப்பாட்டை இழந்த பைக் சாலையோரம் சென்று கொண்டிருந்த மாணவி மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. காயமடைந்த மாணவி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கல்லம்பலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து கேரள போக்குவரத்து போலீசார் இளைஞரை கைது செய்துள்ளனர். அவருடைய ஓட்டர் உரிமத்தை ரத்து செய்வதாகவும் கேரள போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.